காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்ட் ஐன்ஸ்டைன் காஃபி. தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழென்றே தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. இந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதையோடவும் தமிழோடவும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறோம். வரும் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம், அதை முன்னிட்டு அனைவருக்கும் இனிய உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். இதை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான விருந்தினர் வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி, இவருடைய அப்பா தமிழகத்தின் மிக முக்கியமான தமிழ் அறிஞர், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு முன்னோடி. அவர் வழி வந்த இவரும் ஒரு எழுத்தாளர், கவிஞர், சொற்பொழிவாளர், மொழிபெயர்ப்பாளர் இப்படின்னு பல முகங்களோட தமிழ் தொண்டு ஆற்றி வருபவர். தமிழக அரசு கலைக்கல்லூரியில 35 ஆண்டுகளுக்கும் மேல பணியாற்றியவர். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல 1 ஆண்டுக்கும் மேல பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. பல்வேறு நாடுகள்ல இலக்கிய சொற்பொழிவாற்றின அனுபவமும் இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம திருக்குறள் மாமணி விருது, திருவள்ளுவர் விருது, பெரியார் விருது, தமிழ் பரப்பினர் விருது, தமிழக அரசின் திரு வீக்கா விருது இப்படின்னு சிறப்பான பல்வேறு விருதுகள் வென்று இருக்கும் தமிழ் ஆளுமை பேராசிரியர் திரு மறைமலை இலக்குவனார் அவர்களை அன்புடன் அரங்கத்துக்கு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, மிக்க நலமா இருக்கு ஐயா. பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் எல்லாருமே நம்ம கொண்டாட போறோம். இந்த நேரத்துல தாய்மொழியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லுங்க ஐயா. நீங்க கனவு காணும் பொழுது எந்த மொழியில் உங்களுக்கு காதில் பேச்சு விடும்? நம்ம தாய்மொழியில். அதாவது நம்முடைய கனவிலும் நனவிலும் நம்முடைய உணர்வுகளில் இன்ப துன்பங்களில் நம்மோடு பங்கு வகிப்பது தாய்மொழி. தாய்மொழி இல்லை என்றால் நாம் இல்லை. தாய்மொழி தான் நம்முடைய ஆன்மான்னு சொல்கிறாங்களே, வேறு எதுவும் இல்லை. தாய்மொழி தான் நம்முடைய ஆன்மா, தாய்மொழி தான் நம்முடைய அடையாளம், தாய்மொழி தான் நம்முடைய ஆசான், தாய்மொழி தான் நம்முடைய கடவுள், தாய்மொழி தான் நம்மை உருவாக்குகின்றது. தாய்மொழி இல்லை என்றால் மனிதனே இல்லை. சிந்தனை இல்லாவிட்டால் மனிதன் இல்லை. சிந்தனை எங்கேருந்து வருது? தாய்மொழியிலேருந்து வருது. ஆக நம்முடைய சிந்திக்க வைத்து, நமக்கு அறிவை வழங்கி, நமக்கு உணர்வை ஊட்டி, நம்மை பதப்படுத்தி, பண்படுத்தி, மென்மையாக்கி, விலங்கு நிலையிலிருந்து மனிதனாக்குவது தாய்மொழி. அதுதான் தாய்மொழியோட தேவை, அதுதான் தாய்மொழிக்கு அடிப்படை. உங்களுக்கு தமிழ் தாய்மொழி மேலே வந்து ஆர்வம் வரதுக்கு ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தை செந்தமிழ் காவலர் சி இலக்குவனார் தான். அவருக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த நினைவுகளை எங்கள் கூட பகிரலாம். மிகச் சிறப்பான கேள்வி. இலக்குவனார் என்னுடைய தந்தையார் மட்டுமல்ல, அவருடைய ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய நானும் ஒருவன். அவர் தியாகராசர் கல்லூரியில் பணிபுரிந்த பொழுது நானும் படித்து கொண்டிருந்தேன். ஆக அவருடைய மகன், மாணாக்கன். அதற்கு பிறகு 66ஆம் ஆண்டு நான் என்னுடைய பட்ட படிப்பை முடித்த பிறகு அவர் குறநெறி என்பதை நாளிதழாக, தினகரன் போல ஒரு நாளேடாக நடத்தினார். அந்த நாளேடு தனித்தமிழில் ஒரு பேராசிரியர், இந்தியாவிலே ஒரு பேராசிரியர் நடத்திய நாளேடு. அதில் அவரோட பணியாற்றினர், அவருடைய ஊழியனும் கூட. ஆக மகன், மாணவன், ஊழியன் என்ற முறையிலே அந்த இலக்குவனார் என்கின்ற அந்த பெயர் ஒரு பல உணர்வுகளை என்னுள்ளே எழுப்புகின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால், நீங்கள் கதைகளிலே திரைப்படங்களிலேயும் பார்த்திருக்கலாம், நக்கீரன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்ற அந்த நக்கீரன், அந்த நக்கீரன் நம் கண்முன்னாலே வாழ்ந்து மறைந்தவர் தான் இலக்குவனர். ஐயா, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்களுக்கு லத்தீனம் மற்றும் கிரேக்கம் இது வந்து செம்மொழிகளாக கருதப்படுது. தாய்மொழிக்கு பிறகு அவங்க வந்து இந்த ரெண்டையும் படிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு போக்கு இங்கே இல்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய நாட்டில் படிப்பு என்பது வேலைக்கு ஒரு நுழைவு சீட்டு என்று தான் கருதப்படுது. அறிவுக்காக யாரும் படிக்கிறது இல்லை. அறிவுக்காக படிக்கின்றவர்கள் இதுபோல் செம்மொழிகளை படிக்கின்றார்கள், இன்னும் பிற இயல்களையும் படிக்கின்றார்கள். உடனடியாக வேலைக்கு சென்று லட்ச லட்சமாக சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்ம கல்வியோட குறிக்கோள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதெல்லாம் கவலைப்படுவார் ஐயா? அதே மாதிரி உலகின் மிக தொன்மையான மொழி நம் தமிழ் மொழி, ஆனால் இதற்கான செம்மொழி அந்தஸ்து மிகவும் தாமதமாக தான் நம்மளுக்கு கிடைச்சது. இதில் மிகவும் முக்கியமான பங்கு உங்களுடையது. இந்த வரலாறை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? செம்மொழி தகுநிலை என்பது தமிழுக்கு கிடைப்பதற்கு காரணமே, அதுவரை செம்மொழி தகுநிலை என்பது சட்டபூர்வமாக யாருக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இன்ஃபார்மல் என்ற ஆங்கிலத்தை ஒன்று சொல்வார்கள், அதாவது ஒரு வழமையில். வழமையில் என்ன இருந்தது என்றால், சமஸ்கிருதம், அரேபிக், பாலி ஆகிய 3 மொழிகளையும் செம்மொழிகள் என்று கருதினார்கள். இந்த அருங்காட்சியகத்திலெல்லாம் பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் அருங்காட்சியக காப்பாளர், கியூரேட்டர் என்று அழைக்கப்படுவார். அந்த கியூரேட்டர் பதவிக்கு செம்மொழி அறிவு தேவை என்று அதில் அடிப்படை தகுதி போட்டிருப்பாங்க. அந்த செம்மொழி என்பது அரேபிக், பாலி, சமஸ்கிருதம். தமிழ் அறிஞர்களுக்கு இது மிகவும் உள்ளத்தை வருத்தியது. என்ன இது, தமிழ் செம்மொழி இல்லையா, இந்த மொழிகள்லாம் அது ஈடாக இல்லையா என்று வருத்தம் ஏற்பட்டு தமிழுக்கு செம்மொழி தகுநிலை வேண்டும் என்று மெல்ல மெல்ல குரல் கொடுத்தார்கள். ஆனால் இந்த குரல் கொடுத்ததனுடைய தோற்றத்தை பார்த்தால்
1911 நம்முடைய மெக்காலே கல்வி திட்டத்திலே ஒரு புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்டது. என்னவென்றால், மொழிக்காக நேரத்தை வீணடிக்கின்றோம், ஆங்கிலமும் செம்மொழியும் கற்றால் போதும், ஏனைய பேச்சு மொழிகளை கற்பதற்கு பாட வேலை ஒதுக்கப்பட மாட்டாது. There will be only provisions to learn English and classical languages and vernaculars. They have no time or no period. இந்த அழுத்தந்தமாக ஆங்கிலேயம் வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டான். இந்த வெர்னாக்குலர் என்றால் திருந்தாத நாகரிகம் படைத்தவர்கள் பேசுகின்ற மொழி என்று பொருள். இழிவான மொழி என்பதும் மறைமுகமானது வெர்னாக்குலர். அந்த வெர்னாக்குலரில் தமிழ் சேர்ந்து விட்டது. ஆக தமிழுக்கு பாடவேளை கிடையாது. பாடவேளை வேண்டுமென்றால் சமஸ்கிருதமோ அரபிக்கோ ஆங்கிலமோ படிக்கின்ற பாடவேளைகளை கடன் வாங்கி கொள்ளலாம். அப்பொழுது தன்னுடைய பதவியிலிருந்து விலகினார். எதிர்ப்பு தெரிவித்து நான் பணியை விட்டு செல்கின்றேன் என்று எழுதி கொடுத்த பேராசிரியர் மறைமலை அடிகள். அப்பொழுதுதான் மறைமலை அடிகள் சொன்னார், தமிழ் செம்மொழி இல்லை, வடமொழியைப் போல செம்மொழி இல்லை என்று சொல்வது மடமையான கருத்து என்று ஒரு அறிக்கை விட்டார். நெடிய வரலாறு, நேரம் அதிகமாகும். ஆகவே நம்முடைய நிகழ்காலத்திற்கு வந்து விடுகின்றன. இந்த போராட்டம் நடத்த தொடங்கினார்கள். இந்த போராட்டத்தினுடைய வகையாக கலைஞர் ஆட்சி நடந்த பொழுது, அதாவது 96-2001 ஐந்தாண்டு கலாட்சி, அந்த ஆட்சியின் பொழுது இந்த போராட்டம் நடக்கின்றது. கலைஞர் அவர்கள் தமிழின்பால் ஒரு தனியாக காதல் கொண்டவர். கலைஞர் என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே கலைஞர் என்று சொல்லத்தக்க அளவுக்கு தமிழின் மேலே ஒரு தோணாத ஈடுபாடு கொண்டவர். என்ன இது, தமிழ் செம்மொழி இல்லையா, உடனே ஒரு அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டார். மத்திய அரசிலே அங்கே இருக்கின்ற முரளி மனோகர் ஜோஷி சொல்கின்றார், செம்மொழி என்றால் சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் தான் செம்மொழி, அதெல்லாம் வழக்கெழுந்த மொழிகள். தமிழ் வழக்கெழுந்த மொழியா, இதுதான் மாடர்ன் லாங்குவேஜ், அது புது இன்றைய மொழி, அது செம்மொழி என்று எப்படி அழைப்பீர்கள் என்று அங்கே சொல்லிவிட்டார். அந்த அதிகாரி அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே செயலகத்திற்கு அதிகாரிகளும், ஆமாம் ஆமாம் வழக்கெழுந்த மொழி தானே செம்மொழி, இது எப்படி செம்மொழி ஆகும் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுதுதான் இதுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று கருதி ஜார்ஜ் ஹார்ட் என்று கலிபோர்னியா பிள்ளைகள், நான் அப்பொழுது 97-98 பணியாற்றி விட்டு வந்துவிட்டேன், அவருக்கு நான் மின்னஞ்சல் விடுத்தேன், தமிழை செம்மொழி இல்லை என்று சொல்கின்றார், உங்கள் கருத்து என்ன, உங்கள் கருத்தை பிரகடனப்படுத்துங்கள். த ஸ்டேட்டஸ் ஆஃப் தமிழ் ஆஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழின் தகுநிலை செம்மொழி என்கின்ற வகையிலே தமிழின் தகுநிலை என்ற பொருளை இரண்டு பக்க அளவுக்கு ஒரு அறிக்கை அனுப்பினார். அந்த அறிக்கையை கலைஞர் அவர்கள் மைசூரிலே இருக்கிற இந்திய மொழிகள் நிறுவனத்தின் வாயிலாக, உதயநாராயண் சிங் என்று ஒருவர் இருந்தார் வாயிலாக, அப்பொழுதிருந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு அனுப்பி, வாஜ்பாய் அவர்கள் தான் அந்த கோப்பை தொடங்கி வைக்கின்றார். அது நிறைவேறவில்லை. மீண்டும் சோனியா அம்மாவும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து மீண்டும் 2004 அங்கே அவர்கள் ஆட்சியை கைப்பற்றிய பொழுது முதல் திட்டமாக, முதல் ஒரு சட்டமாக செம்மொழி என்ற சட்டத்தை பிறப்பித்தார்கள். செம்மொழி தகுநிலை தமிழுக்கு வழங்கினார்கள். உலகம் மகிழ்ந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்டனால் நடிக்கவில்லை. 2000 ஆண்டு காலம் இருந்தால்தான் செம்மொழி என்பதை 1500 என்று மாற்றி அதில் தெலுங்கு, கன்னடம், ஒரியா, மலையாளம் எல்லாமே செம்மொழி என்று ஆகிவிட்டது. அது எப்படியோ தொடங்கி எப்படியோ விழுந்து. கண்டிப்பா ஐயா, புஜிதா தமிழ் மொழி பத்தி ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களும் நான் சொல்றேன். உலகத்திலேயே அதிகமா தமிழ் பேசக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தா சந்தேகமே இல்லாம இந்தியா தான். 2011 மக்கள் தொகை கணக்குப்படி இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தா கண்டிப்பா அதோட தொகை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தேசத்தோட மக்கள் தொகையில அதிக சதவீத மக்கள் தமிழ் பேசுற நாடு எதுன்னு தெரியுமா, இலங்கை தான். இங்க 15% மக்கள் வந்து தமிழ் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உலகத்திலேயே தமிழ் பேசும் முதல் 10 நாடுகள் என்னன்னு நான் சொல்லவா, இந்தியா, இலங்கை, மலேசியா, மியான்மர், யுனைடெட் ஸ்டேட்ஸ், தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், கனடா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், இந்த 10 நாடுகள் தான் உலகத்திலே வந்து அதிகமா தமிழ் பேசுற நாடுகளாக இருக்குது. ஐயா, செம்மொழி அந்தஸ்து பெற்ற பிறகு சர்வதேச அளவில் தமிழ் மொழியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நல்ல கேள்வி. செம்மொழி தகுநிலை பெற்ற பிறகு என்று மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் 2004 பிறகு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. தமிழை படிக்க வேண்டும், தமிழை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. நம்முடைய நாடு போல அல்ல, மற்ற நாடுகளெல்லாம் வரி செலுத்துகின்றவர்கள், பல்கலைக்கழகத்திலே கட்டணம் கட்டி படிக்கின்றவர்கள் விரும்பினால் எந்த மொழியையும் எந்த பள்ளிகளும் பயிற்றுவிக்க வேண்டும் என்பது சட்டம். அதனால் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தும் தமிழுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் 2 பொறியியல் படிக்கிற மாணவர்கள், நாங்கள் தமிழை படிக்க வேண்டும், எங்களுக்கு ஆசிரியர் அமர்த்துங்கள் என்று கேட்ட உடனேயே ஒரு பகுதி நேர ஆசிரியரை, அப்பொழுது ஒரு 30 வெள்ளி $30 ஒரு மணி நேரத்துக்கு $30 என்று பேசி அங்கே இருக்கின்ற இன்னொரு பொறியியலாளரை அமர்த்தி அவளுக்கு தமிழ் பயிற்றுவித்தார்கள். ஆக மொழியை கற்பது என்பது அங்கெல்லாம் வந்து இதுக்காக சட்டம் போட்டு பாடத்திட்டம் போட்டு இதெல்லாம் தேவையே இல்லை. யார் வேண்டுமானாலும் பயிற்றுவிக்கலாம், யார் வேண்டுமானாலும் படித்து கொள்ளலாம். அந்த எழுச்சியும் அந்த கிளர்ச்சியும் தமிழை படிக்க வேண்டும், தமிழை பரப்ப வேண்டும்
எனக்கு கிளர்ச்சியும் இந்த செம்மொழி என்ற அந்த தகுநிலைக்காக போராடினோமே அப்பொழுது ஏற்பட்டது என்பது மிக சரியான காலகட்டம், சரியான காலகட்டத்தை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். நம்முடைய அரசு மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக கருதப்படுகின்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் ஜானகிராமன், டாக்டர் திருஞானசந்தம் இரண்டு பேருடைய முயற்சியினாலே அவர்கள் 4 மில்லியன் டாலர் தலைக்கு ஒவ்வொருவர் 4 மில்லியன் டாலர் கொடுத்தார்கள். நம்முடைய அரசு 10 கோடி ரூபாய் கொடுத்தது. அங்கே ஒரு இருக்கை அங்கே அமர்த்தப்பட்டது. என்ன வேடிக்கை என்றால் அந்த இருக்கை உருவாகி 3 ஆண்டாகியும் பேராசிரியர் அங்கேயெல்லாம் கல்லூரி பல்கலைக்கழகம் ஜூலை 18 தான் தொடங்குவாங்க. அதனால் ஜூலை 18 எதிர்பார்க்கலாம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர் ஒருவரை, எந்த மூலையிலிருந்து வருவார்னு தெரியாது, வருவார். ஆனால் அப்படி ஒரு வந்தால் அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். ஹார்வர்டில் தமிழ் பேராசிரியர் வந்து விட்டார் என்று பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பள்ளிகளும் அவர்களாம் ஒரு எழுச்சி ஏற்பட்டு அவரும் தொடங்குவார். ஐயா, அதே மாதிரி இப்போ அடுத்து கணினி அப்படின்னு பார்க்குறப்போ கணினி பயன்பாட்டில் மிகவும் ஆர்வம் கொண்ட பேரறிஞர் நீங்கள். பல்வேறு ஆளுமைகளுக்கு வலைத்தள பக்கங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. தமிழக வளர்ச்சியில், அதாவது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கணினியும் இணையமும் எந்த மாதிரியான பணிகளுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கணினி வளர்ச்சி தான் இன்றைக்கு, கணினி என்பது நம்முடைய 3வது கண் என்றாகிவிட்டது. கண்ணின் வாயிலாகத்தான் நாம் அறிவை பெறுகின்றோம். நம்முடைய கைபேசியில் நம்ம உடனடியாக வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் என்ற பாடல் மீண்டும் ஒரு முறை கேட்க விரும்புகிறேன். வண்டியில் வரும்பொழுதே இந்த வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் போற்ற உடனே இந்த பாட்டு வருகின்றது. கணினி என்பது நமக்கு ஒரு அறிவு ஏவலனாக, அறிவு தூதனாக விளங்குகின்றது. அந்த கணினியில் தமிழின் பயன்பாடு தழித்தோவதற்கு பல முயற்சிகள் 98ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி, 98ல் கோவிந்தசாமி என்று ஒருவர் அவர் மறைந்து விட்டார். சிங்கப்பூரிலிருந்து தமிழுக்கு அச்சுறுக்காக முயன்றார். அதற்கு பிறகு முத்தனிடுமாறன் என்பவர் தமிழுக்கு அச்சுறுவை கொடுத்தார். முரசு செயலி என்கின்ற செயலி உண்டாக்கினார். இந்த முரசு செயலி தான் கலிஃபோர்னியாவில் நான் கற்றுக் கொடுத்த பொழுது, அப்பொழுதெல்லாம் வந்து இதில் நம்முடைய எம்எஸ் ஆஃபீஸ் என்று சொல்கின்றோமே அதில் தமிழ் வராது. அந்த முரசு செயலியை போட்டு அதில் நாம் தட்டச்சு செய்து காப்பி பேஸ்ட்னு சொல்கிறோமே அந்த காப்பி பேஸ்ட் செய்து அதில் வந்து கொடுக்கணும். அப்படி தான் இருந்தது. அது முரசு அஞ்சலி தான் முத முதலாக நமக்கு அந்த தமிழ் அச்சுறுவை அறிமுகப்படுத்தியது. இன்றைக்கு பார்த்தால் அச்சுறுக்கள் நிறைய வளர்ந்திருக்கின்றன. இதை எடுப்பது என்ற அரசே தடுமாறுகின்றது. இன்றைக்கு நிறைய செயலிகள், திருக்குறளுக்கு செயலி, சிலப்பதிகாரத்துக்கு செயலி, செயலிகள் ஆப்ஸ் என்று சொல்கின்றோமே அந்த செயலிகள் நிறைய தமிழுக்கு உருவாகி இருக்கின்றன. தமிழ் இளைஞர்கள் உலகெங்கும் சென்று கணினி பணியாற்றி கொண்டிருக்கிற கணினி வல்லுநர்கள் தமிழுக்கும் ஆக்கமாக பல செயலிகளை, பல வலைத்தளங்களை பல நிலையிலே உருவாக்கி வருகின்றார்கள். முன்னை பழமைக்கும் முன்னை பழமையாக இருந்த தமிழ் மொழி பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியதாக மாறுகின்ற நிலையை ஏற்படுத்தும் அது கணினியால் இயலும். கண்டிப்பாக ஐயா, நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தோணுது. நிறைய உலக நாடுகளுக்கு நீங்கள் வந்து சென்றிருக்கீங்க, நிறைய இலக்கிய சொற்பொழிவு வந்து ஆற்றிருக்கீங்க. அந்த அனுபவம் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குது? முதன் முதலாக 1987ஆம் ஆண்டு யூட்டா மாநிலத்தில் பிரிகாம் யங் பல்கலைக்கழகம் என்ற பல்கலைக்கழகத்தில் எங்கள் கல்லூரியிலிருந்து சென்ற ஆரோக்கியசாமி என்ற ஆங்கில பேராசிரியர் இங்கே பணியாற்றியிருந்தார். அவர் சொன்னார், கிணற்று தவளையாக இருக்காதீர்கள், வெளிநாட்டுக்கெல்லாம் கருத்தரங்கத்துக்கு வாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய தமிழ் பணி தழைக்கும் என்று அவர் தான் இடித்து, உண்மையான நண்பர்கள் இடித்து அறிவுரை சொல்ல வேண்டும். நகதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டினார்ல, அவர் தான் அந்த அறிவுரையை சொன்னார். உடனடியாக அங்கேருந்து ஒரு மொழியியல் பேரவைக்கு நான் விண்ணப்பித்து ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்தேன். அப்பொழுது அங்கே இருக்க மொழியியல் பேராசிரியர்களையும் சந்தித்தேன். அவர்கள் தமிழை பற்றியெல்லாம் பிள்ளைகளுக்கு சொற்பொழிவாற்றுமாறு கூறினார்கள். அப்பொழுது தொடங்கிய பழக்கம் பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு என்னை செல்ல தூண்டியது. அரசு பணியில் இருந்ததனால் ஒரு சில தடைகள், ஆனால் அந்த தடையை மீறி 97-98 கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் இருக்கை தொடங்கியிருந்தார்கள். ஹார்வர்டில் இப்போ தொடங்கியிருக்காங்களே, அதே மாதிரி இருக்கை தொடங்கி உடனடியாக அழைத்தார்கள். 14 பேரை வந்து அவர்கள் வந்து பட்டியல் படுத்தினார்கள். ஷார்ட்லிஸ்ட் என்று சொல்கிறோமே பட்டியல் படுத்துதல், பட்டியல் படுத்தினார்கள். அது நல்ல வேளையாக நான் தேர்வு செய்யப்பட்டேன். அந்த ஓராண்டும் அங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சங்க இலக்கியத்தை பற்றியும், அப்புறம் ஏனைய அவர்கள் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் ரெண்டு தான் விரும்பி படிக்கிறாங்க, ஆக அவற்றையெல்லாம் கற்பிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து அமெரிக்காவின் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று நான் பொழிவாற்றலாம் என்று பல்கலைக்கழகம் சிறப்பு செய்தியை கொடுத்து எல்லா மாநிலங்களுக்கும் செல்வதற்கு இந்த விமான சீட்டையும் பல்கலைக்கழகமே கொடுத்தது. எந்த பல்கலைக்கழகமும் உலகத்தில் இப்படி செய்திருக்காது. கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் தமிழ் பேராசிரியர் அமெரிக்கா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று வார இறுதி நாட்களில் பொழிவாற்ற வேண்டும் என்று என்னுடைய அந்த நியமன ஆணையிலேயே பணித்திருக்கிறார்கள். அந்த பல்கலைக்கழகத்திற்கு நான் இங்கே இருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டுகின்றேன். கலிஃபோர்னியா தமிழர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் தமிழை பிள்ளைகளுக்கு கற்பித்து கலிஃபோர்னியா தமிழ் கல்விக் கழகம், அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் என்று இரண்டு தமிழ் கல்விக் கழகங்கள் வாயிலாக இன்றைக்கு 43,000 பிள்ளைகள் பழகு தமிழிலே அழகாக பேசுகின்றார்கள். 14 மாநிலங்களிலே அங்கே தமிழ் 2ஆம் மொழியாக இருக்கின்றது.
இந்தியாவில் கூட எத்தனை மாநிலங்களே தமிழ் இரண்டாம் மொழியாக சொல்ல முடியாது. அங்கே 14 மாநிலங்களில் தமிழ் இரண்டாம் மொழி. அது மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவிலே சிட்னி மாநிலத்திலே தமிழிலே அதிக மார்க், அதிக மதிப்பெண் பெற்றால், ஓலெவல் என்று சொல்கிறேன், 12 வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்றால் எம்பிபிஎஸ்ல இடம். இந்த மதிப்பெண்ணையும் அதில் சேர்க்கின்றார்கள். ஆக சிட்னி மாநிலத்தில் தமிழ் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு டாக்டர் கிடைக்கும். அதே மாதிரி நார்வே ஸ்வீடனில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு, தமிழ் மதிப்பெண்களையும் சேர்த்து தான் கூட்டி தான் அங்கே எம்பிபிஎஸ்க்கு கணக்கெடுக்கின்றார்கள். ஆக தமிழ் நல்லா படித்தா நார்வே ஸ்வீடனில் அவர்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை நிலவியது யாருக்காவது தெரியுமா? கலைஞர் அவர்கள் 1969 ஆண்டு முதலமைச்சராக இருந்த பொழுது புகுமுகப்பு தமிழிலே பெறுகின்ற மதிப்பெண்ணை ஏனைய அறிவியல் மதிப்பெண்ணோடு சேர்த்து கணக்கிட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். அதன் விளைவாக தமிழிலே மிகுதியான மதிப்பெண் பெற்றவர்கள் மருத்துவம் படிக்கலாம் என்கிற நிலை கலைஞர் ஆட்சியிலே 69 to 75 வரை இருந்தது, எல்லாரும் மறந்து விட்டார்கள். உலகத்திலேயே இன்றைக்கு நார்வே சீடலில் இருக்கின்ற நிலை, சிட்னி மாநிலத்தில் இருக்கின்ற நிலை, தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சியில் 69 to 75 வரை இருந்தது. அதற்கு பிறகு அவர் ஆட்சி போயிட்டு அப்புறம் அந்த பியூசி என்கின்ற படிப்பும் போயிட்டு பள்ளி இறுதி வகுப்பு வந்தது. அப்புறம் ஒரு 7.5% கொடுப்பதே ஒரு பெரிய பெருமையாக சொல்கின்ற மாதிரி தமிழ் மிகவும் மிகவும் கீழே தள்ளப்பட்டு விட்டது. அதற்கு பிறகுலாம் என்னால் சொல்ல முடியாது, நான் அழுது விட விடுவேன், அந்த அளவுக்கு தமிழ் மேலே மேலே கீழே கீழே செல்கின்றது. ஆனால் இந்த எழுச்சி காலத்தை, இந்த எழுச்சி ஏற்பட்டது உலகத்தில் இன்றும் நிற்கின்றது, நிலைக்கின்றது, அது தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டுகின்றது என்பதை இங்கே பதிவு செய்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. அடுத்து வந்து கீழடி அகழ்வாய்வுகள் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க கவனிச்சுட்டு வரீங்க, இதை பற்றி உலகத்துக்கு தெரியப்பட வேண்டிய செய்திகள் என்னென்ன? கீழடி பற்றி நான் உலகத்துக்கு புதுசா சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. உங்க கைபேசி எடுத்து கீழடின்னு போடுங்க, அந்த கீழடிங்கிற 3 எழுத்தை போட்டா எவ்வளவு வலைத்தளங்கள், எவ்வளவு பதிவுகள், எவ்வளவு காட்சிகள், எவ்வளவு காணொளிகள், உண்மையிலேயே ரொம்ப மிகவும் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றது. கீழடி அகழ்வாய்வு 2600 முன்னாலே தமிழன் திருந்திய நாகரிகம், சிறப்பான நாகரிகம் பெற்று வழங்கியிருக்கின்றான் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள். கதையல்ல, கற்பனை அல்ல, புராணம் அல்ல, புழுகல்ல, சான்றாவணங்கள். அந்த மணிகள், அந்த செங்கல்கள், அந்த தூண்கள், அந்த ஆங்கிலத்தை சொல்வார்கள் கான்கிரீட் எவிடன்ஸ் என்பார்கள். ஆக பருப்பொருண்மை சான்றுகள் நிறைய கிடைத்திருக்கின்றன. ஆக 2100 பின்னால் தமிழ்நாட்டை கொண்டு போக முடியாது. நிறையா பார்த்தாங்க, முடியவில்லை. அதுவரை நாம் சிந்து தமிழ் நாகரிகத்தை சொல்லிக் கொண்டிருந்தோம். சிந்து நதிக்கரை அல்ல, வைகை கரை நாகரிகத்தின் தொட்டில் என்று நிலைநாட்டி அந்த கீழடி அகழ்வாய்வுக்காக பாடுபட்ட அந்த அதிகாரிகளை, அந்த அதிகாரிகளை உண்மையிலேயே மிக 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 மகிழ்வோடு நன்றி செலுத்தி தமிழனுடைய தொன்மையான நாகரிகத்திற்கு நீங்கள் பாடுபட்டு இந்த அகழ்வாய்வை நீங்கள் ஒரு நல்ல நனவாக்கி வைத்தீர்களே, என் நன்றி கூறுவதற்கு இதை வாய்ப்பாக கொள்கின்றேன். ஐயா, இப்போ தமிழ் மொழியை எழுத படிக்க தெரியாத தலைமுறை உருவாகி இருக்கு, இனி வரும் தலைமுறையும் இதே குறையோட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல இருந்து வெளியில வர என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஐயா? இது ஒரு அருமையான கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு உரிய விடையை சொல்லித்தாகணும். அண்மையில் வந்து ஒரு இந்த வலையரங்கத்தின் மூலமாக பேச்சு போட்டி, பள்ளி பேச்சு போட்டி, பல்வேறு பள்ளிகளிலிருந்து பேசுகின்றார்கள். 7வகுப்புக்கும் 8வகுப்புக்கும் நீங்க நடுவராக வர வேண்டும் என்று 1 month கேட்டு விட்டார்கள். அந்த நடுவராக போய் அந்த பொழிவை கேட்டால் 7வகுப்பும் 8வகுப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் இணைய வழி கல்வி சுகமாக சுமையா. இந்த பிள்ளைங்க எப்படி பேசுதுங்கிறீங்க? இணைய வழி கல்வி சுமையேன்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு குழந்தை சொல்லுது, வாரத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலாம், ஆனால் வாரம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையா, திங்கட்கிழமை எங்கே தேடுகிறோம்னு ஒரு குழந்தை சொல்லுது. இன்னொரு குழந்தை சொல்லுது, 7வகுப்பு படிக்கிற குழந்தை, இன்னொரு குழந்தை சொல்லுது, பள்ளி என்கின்ற பூஞ்சோலையிலே வந்தவரும் வண்ணத்து பூச்சிகள் நாங்கள், எங்கே பள்ளி என்று கேட்கின்றது. இந்த பேச்சு அழகான தமிழ், ஆங்கில வழி பள்ளி தான் எல்லாரும் கேட்டு. உண்மையிலேயே நான் வந்து வெள்ளத்தமிழி சாகம் என்பது தவறு, வெள்ளத்தமிழினி வெல்லும். அந்த குழந்தைகளுடைய அந்த உள்ளத்திலையும் நாக்கிலையும் தமிழ் மிகச்சிறப்பாக இருக்கு. அவர் குழந்தைகளை நாம் மாற்றுப்படுத்தினால் எந்த மீடியத்தில் எந்த ஊடகத்தை படித்தாலும் தாய்மொழியை மறக்க மாட்டார்கள், தாய்மொழியை வளர்ப்பார்கள். நம்ம தயக்கமோ கலக்கமோ கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. கண்டிப்பா ஐயா, சிறப்பான பல்வேறு விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து இப்போ நம்ம தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்ற அறிவுரை என்ன ஐயா? அறிவுரை சொல்றதுக்கு நான் சரியா கிடையாது, ஆனா வேண்டுகோள்னு சொல்லலாம். என்ன வேண்டுகோள்னா, உங்க தாய்மொழியை காதலியுங்கள், தாய்மொழியை விரும்புங்கள். இதுதான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே வேண்டுகோளாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.